ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு இஎல்எஸ்ஐ நாடக மன்றம் இருக்கு பாருங்க அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவை எழுதிப்பிட்டேன் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த விரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழ்நாடு அரசு இஎல்எஸ்ஐ நாடக மன்றம் அங்கேருந்து இருந்து உங்களுக்கான வேலை இப்பந்து அறிவிச்சிருக்காங்க என்னமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து கேட்டிருக்காங்க வந்து கேட்டிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோ இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றா போதுமானது அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் மற்றும் ஷார்ட் டைன் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் பிரிவு வந்து ஜென்ரல் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் எயிட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி வந்து பத்தொம்பாயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து அறுபத்தி வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு மாதிரி தான் பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இளநாய உதவியாளர் கேட்டிருக்காங்க ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஸோ கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க பாருங்கள் பிசி அவங்க அப்ளை வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சேல்ரியை பொறுத்தவரைக்கும் அதே சேல்ரி தான் ஓகேன்ஸ் வேக்கன்சி ஒரே வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளருக்கான வேலை பந்தாளிச்சிருக்காங்க இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது பிசி அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ரியை பொறுத்தவரைக்கும் மந்த்லி வந்து பதினஞ்சாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சாலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே மேற்குறிப்பிடப்பட்டுள்ள பணியங்களுக்கு விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன விண்ணக்க விண்ணப்பங்கள் வந்து சரண கடைசி தேதி வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் வந்து கொடுக்காமல் இருக்காங்க ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் டிஎன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த வெப்சைட் தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பில் இருக்குது பட் இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பில் வந்து ரொம்பவே குறியும் அதன் காரணமாக நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இனிமேல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்ஸாக அந்த பார்த்து தான் கேட்டிருப்பாங்க உனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜாதி சர்விக்கீட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஜெராக்ஸ் எடுத்து செல்ப் பெருசாக பண்ணி அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சிருங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீரன் ரிப்பீக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நாளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்